அந்த பேக் வந்து அந்த பேக் வந்து எப்படி கரெக்டா ஸ்மெல் பண்ணி அவருடைய பயிற்சியாளருக்கு இண்டிகேட் பண்ணது சொல்லி பாருங்க. இது முக்கிய நபர்களின் பாதுகாப்பின் போது வெடிகுண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க செக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அப்ப கூட டாக் கூட்டிட்டு வருவாங்க. இங்க எனக்கு வந்து டாகை சுத்தி பாக்குறாங்கன்னு அது இல்ல. அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல ஏதாவது வெடிபொருள் வளர்த்து வைக்கப்பட்டிருந்தா அந்த டாக் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதுக்காக வெடிகுண்டு பிரிவில் வந்து டாக் கூட்டிட்டு வராங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மணி சேர்த்து காட்டுக்கு பாருங்க. இப்ப பாருங்க அது ஒரு பேக் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க பாத்தீங்களா. அந்த பேக் எல்லாம் வந்து மறுத்து வைக்கப்பட்ட போது இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெடிப்பொருளை கண்டுபிடிக்கிறதாக அடுத்தபடியா வந்து போதைப் பொருள் ஒரு போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பார்க்கலாம். அவர் தயார் பண்ணி அனுப்புறாரு. அந்த பேக் மேல சந்தேகப்படுறாரு அவரு. சரியான முறையில் வந்து அடுத்த நிகழ்ச்சியா பாத்தீங்கன்னா குற்றம் மற்றும் களவு நடக்கும் இடத்தில் குற்றவாளிகளை விட்டு சென்ற தடயங்களின் அடிப்படையில் எப்படி துப்பறிகிறார்கள் என்ற நிகழ்ச்சி. இப்போ பார்வையாளர்கள் யாராவது நீங்க யூஸ் பண்ற கச்சங்க வெள்ள கச்சிப்பு யூஸ் பண்றதால உங்க கச்சி பாருங்க நீ யூஸ் பண்ற கச்சி பார்க்கணும் வேற ஒருத்தருக்காக கட்சி கையில் வரக்கூடாது. இப்ப பாருங்க அந்த தம்பி கிட்ட வந்து ஒரு கட்சி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த கட்சி வந்து அவர் துடைக்கிறாரு. நல்லா பாருங்க அவர் துடைக்கிறாரு. அந்த கட்சிப்புல வந்து அவர் உடல் வாசனை இருக்கும். இந்த பயிற்சி எதிராக அழைக்கப்படும் சொன்னீங்கன்னா குற்றம் கலவு நடந்த இடத்துல வந்து குற்றவாளிகள் தடயங்களை விட்டு சென்றால் அந்த தடயங்களை வந்து முகர்ந்து பார்த்து அவர் எந்த திசையில போயிருப்பார் யாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிகழ்ச்சி பாருங்க. அவர் கட்சி வச்சிருக்காரு. அவரை யூஸ் பண்ற அந்த வாட்ச் கீழே வச்சிருக்காங்க. அந்த வாட்சை வந்து ஸ்மெல் பண்ணி பாக்கு அந்த வாட்சை ஸ்மெல் பண்ணிட்டு அவரு அந்த தொழிற்ச கட்சியுமே கரெக்டா கண்டுபிடிப்பாங்க பாருங்க. அடுத்த நேரம் ஒரு நம்பர் வாங்க